சுரா ஸ்கூல் கைட்ஸ் 2023 and 2024 எடிஷன் அனைத்து வகுப்புகளுக்கும் தற்போது அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆசிரியர்களின் நம்பிக்கை மாணவர்களின் எதிர்காலம். எந்த ஒரு நிறுவனமோ தனிநபரோ கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்த மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது. இயந்திரங்களை தான் பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவிட்டுள்ளது. முதல் முறையாக மீறினால் 2 ஆண்டு சிறை அல்லது 2 லட்சம் அபராதம் அல்லது 2 விதிக்கப்படும். 2வது முறையாக மீறினால் 5 ஆண்டுகள் சிறை அல்லது 5 லட்சம் அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்தும் போது மரணம் நிகழ்ந்தால் பணியில் ஈடுபடுத்தியவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும். 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு தர வேண்டும். அதுபோல உரிமம் இல்லாத லாரிகளை கழிவுநீர் அகற்றும் பணியில் ஈடுபடுத்தினால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். 2வது முறையாக மீறினால் 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து விதிமீறினால் லாரிகள் பறிமுதல் செய்யப்படும். கழிவுநீரை திறந்தவெளி மற்றும் நீர்நிலைகளில் வெளியேற்றக்கூடாது. சுத்திகரிப்பு நிலையங்களில் மட்டுமே வெளியேற்ற வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது.